இன்று ஜனவரி 14, 2022 முதல் வாசகம். நீங்கள் தேர்ந்து கொண்ட அரசனுக்கு எதிராய் முறையிடுவீர்கள், ஆண்டவர் உங்களுக்கு செவி மடுக்க மாட்டார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 4 முதல் 7, 10 முதல் 22 முடிய. அந்நாள்களில் இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் ஒன்று கூடி சாமுவேலிடம் ராமாவுக்கு வந்தனர். அவர்கள் அவரிடம், இதோ உமக்கு வயது முதிர்ந்து விட்டது, உம் புதல்வர்கள் உம் வழிமுறைகளில் நடப்பதில்லை, ஆகவே அனைத்து வேற்றினங்களிடையே இருப்பது போன்று ஓர் அரசனை நியமித்தரலும் என்று கேட்டுக்கொண்டனர். எங்களுக்கு நீதி வழங்க ஓர் அரசனை தாரும் என்று அவர்கள் கேட்டது சாமுவேலுக்கு தீயதனப்பட்டது. சாமுவேல் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, மக்கள் குரலையும் அவர்கள் உன்னிடம் கூறுவது அனைத்தையும் கேள், ஏனெனில் அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை, அவர்களை நான் ஆளாதபடி என்னை தான் புறக்கணித்து விட்டனர். ஒரு அரசன் வேண்டுமென்று தம்மிடம் கேட்ட மக்களுக்கு சாமுவேல் ஆண்டவருக்குரிய அனைத்தையும் கூறினார். உங்கள் மீது ஆட்சி செய்யும் அரசனின் உரிமைகளாவன, அவன் உங்கள் புதல்வர்களை தன் தேரோட்டிகளாகவும் தன் குதிரை வீரர்களாகவும் வைத்து கொள்வான். அவர்களை தன் தேர்களுக்கு முன் ஓட செய்வான். அவன் அவர்களை 1000 தலைவராகவும் 50 தலைவராகவும் தன் நிலத்தை உழுபவராகவும் தன் விளைச்சலை அறுவடை செய்பவர்களாகவும் தன் போர்க்கருவிகளையும் தேர்க்கருவிகளையும் செய்பவராகவும் நியமித்து கொள்வான். மேலும் அவன் உங்கள் புதல்வியரை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமைப்பவர்களாகவும் அப்பம் சுடுபவர்களாகவும் வைத்து கொள்வான். அவன் உங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் ஒளிவ தோப்புகளிலும் சிறந்தவற்றை எடுத்துக்கொண்டு தன் அலுவலருக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் திராட்சை பலனிலும் 1/10 எடுத்துக்கொண்டு தன் காரிய தலைவருக்கும் அலுவலருக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் உங்கள் கால்நடைகளின் சிறந்தவற்றையும் உங்கள் கழுதைகளையும் தன் சொந்த அலுவலுக்காக பயன்படுத்துவான். உங்கள் மந்தைகளில் 1/10 எடுத்துக்கொள்வான். நீங்கள் அவனுக்கு பணியாளர்களாயிருப்பீர்கள். அந்நாளில் நீங்களே உங்களுக்காக தேர்ந்து கொண்ட அரசனை முன்னிட்டு முறையிடுவீர்கள். அந்நாளில் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். மக்களோ சாமுவேலின் குரலுக்கு செவி கொடுக்க மறுத்து, இல்லை, எங்களுக்கு கட்டாயமாய் ஒரு அரசன் வேண்டும், அனைத்து வேற்றின மக்கள் போலவே நாங்களும் இருப்போம், எங்கள் அரசன் எங்களுக்கு நீதி வழங்குவார், எங்கள் போர்களை முன்னி நின்று நடத்துவார் என்றனர். மக்கள் கூறியவை அனைத்தையும் சாமுவேல் கேட்டு அவற்றை ஆண்டவர் காதில் போட்டு வைத்தார். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, அவர்கள் குரலுக்கு செவி கொடுத்து அவர்கள் மீது ஒரு அரசனை ஆள செய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. இயேசு மீண்டும் கப்பர்நகமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறைவார்த்தை எடுத்துரைத்து கொண்டிருந்தார். அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான், இவன் கடவுளை பழிக்கிறான், கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்ற இவனிடம், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்பதா, எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க